மத்திய அரசு வெளியிட்டிருக்கிற அக்னிபாத் திட்டத்தை பற்றி இந்த வீடியோவில் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். அக்னிபாத் திட்டம் என்பது இளைஞர்கள் பிற பணிகளில் சேருவதற்கு முன் தங்களது இளமை காலத்தில் குறுகிய காலம் இராணுவத்தில் பணியாற்றுவதே இதன் நோக்கம் அப்படின்னு வெளியிட்டிருக்காங்க. திட்டத்தின் மூலம் பணிக்கு அமர்த்தப்படும் வீரர் 4 வருடம் ஒப்பந்தத்தில் இராணுவத்தில் பணியாற்ற முடியும். அதாவது 17 வயது கடந்து 6 மாதம் பூர்த்தி அடைந்தது முதல் 23 வயதுக்கு உட்பட்டோர் ஆண் பெண் இருபாலினரும் இராணுவத்தில் சேரலாம் அப்படின்ற தகவலை வெளியிட்டிருக்காங்க. அக்னி வீரர்கள் என தனி பதவி உருவாக்கப்பட்டு முப்படைகளிலும் ஆட்கள் சேர்க்கப்படும். முதல் 6 மாதங்கள் வீரர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படும் அப்படின்ற தகவலும் வெளியிட்டிருக்காங்க. மேலும் 4 ஆண்டுகள் கழித்து அக்னி வீரர்கள் 25% பேர் வரை இராணுவத்தில் 15 ஆண்டுகள் ஒப்பந்தத்தில் சேர அனுமதிக்கப்படுவார்கள். விருப்பமில்லை என்றால் 4 ஆண்டுகள் கழித்து பிறகு அவர்கள் வெளியேறலாம் அப்படின்ற தகவலும் வெளியிட்டிருக்காங்க. 4 ஆண்டுகள் கழித்து செல்லும்போது சேவை நிதியாக ரூபாய் 11 லட்சம் வழங்கப்படும் அப்படின்ற தகவலும் வெளியிட்டிருக்காங்க. இராணுவ சண்டையில் ஏற்படும் காயத்தை பொறுத்து ரூபாய் 44 லட்சம் வரை நிவாரணமாக வழங்கப்படும் அப்படின்ற தகவலை வெளியிட்டிருக்காங்க. பிறகு இந்த திட்டத்தின் மூலம் பணியாற்றுவோருக்கு பென்ஷன் கிடையாது அப்படின்ற தகவலும் வெளியிட்டிருக்காங்க. இவ்வாறாக அக்னிபாத் திட்டத்தின் கீழ் மத்திய அரசு தகவல்களை வெளியிட்டிருக்காங்க. இந்த தகவல் வெளியான நாள் முதல் நாட்டின் ஆங்காங்கே சிறு சிறு கலவரங்களும் ஏற்பட்டு வருகின்றன. மேலும் பல அரசியல் தலைவர்களும் இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அக்னிபாத் திட்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் அனுப்புங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலில் இதுமாதிரி வீடியோஸ் பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.